இது உங்கள் வாழ்க வளமுடன் யூடியூப் சேனலின் சினிமா செய்திகள். நடிகை சமந்தா பிரபல நடிகரிடம் இத்தனை கோடி கடன் வாங்கினாரா? நடிகை சமந்தா மயோடிஸ் என்ற நோயால் கடந்த வருடம் பாதிக்கப்பட்டார். அவர் விவாகரத்து பெற்ற பிறகு சினிமாவில் முழுவீச்சில் நடிக்க வந்த நிலையில் இப்படி நோய்வாய்ப்பட்டது ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது சமந்தா நடித்து வந்த படங்களை எல்லாம் முடித்து கொடுத்துவிட்டு சினிமாவில் இருந்து சற்று ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் அடுத்து நடிக்க வாங்கி இருந்த அட்வான்ஸ் தொகையும் திருப்பி கொடுத்து விட்டாராம். இந்த ஓய்வு எடுப்பதால் சமந்தாவுக்கு 12 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சமந்தா தனது சிகிச்சைக்காக 25 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருப்பதாக தெலுங்கு மீடியாக்கள் செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் ஒரு பிரபல தெலுங்கு நடிகர் என்றும் அவரிடம்தான் கடன் வாங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த நடிகர் யார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. 20 வருட பகையை மறந்து படுத்த படுக்கையாக இருந்தவருக்கு உதவிய விக்ரம். நடிகர் விக்ரம் சினிமா துறையில் அவரது நடிப்பு திறமைக்காக பெயர் பெற்றவர். அவர் நடித்த பிதாமகன், சேது உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் வி ஏ துரை. பிதாமகன் வெளியாகும் நேரத்தில் அவர் விக்ரமுக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் தராமல் ஏமாற்றியதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் தற்போது வி ஏ துரை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் இருந்து வருகிறார். அவருக்கு பல நடிகர்கள் உதவி செய்தனர். தற்போது சர்க்கரை நோயால் அவரது ஒரு கால் அகற்றப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது செயற்கை கால் பொருத்த பணம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அது பற்றி அறிந்து விக்ரம் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். பகையை மறந்து விக்ரம் செய்த உதவியை பார்த்து வி ஏ துரை கண்கலங்கி நன்றி கூறினாராம்.